படம் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. மாரி செல்வராஜ், மாரி செல்வராஜ் ஆக்டிங் எல்லாம் சாரி, மாரி செல்வராஜோட என்ன சொல்ல வர்றாருன்றத கிளியரா சொல்லிட்டாரு. மற்றபடி எல்லா ஆக்டரும் வந்து சூப்பரா அடிச்சிருந்தாங்க. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வடிவேல், வடிவேல் சார் ஆல்ரெடி லெஜெண்ட் தான். அவரை போய் நம்ம அவர் காமெடியா பார்த்துருப்போம். ஆல்ரெடி எமோஷனல் சீன் நிறைய நடிச்சிருக்காரு. இதுல வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. வடிவேல், ஃபகத், உதயநிதி வேலை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மாரி செல்வராஜோட என்ன சொல்ல வர சொல்லாரோ அது கரெக்டா சொல்லியிருக்காரு. இது மாரி செல்வராஜோட ஹாட்ரிக் வெற்றி. ஜாதி பத்தியெல்லாம் இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து நம்ம உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீங்கள் தாழ்ந்தவன், இல்லை நீங்கள் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து அது இல்லை. அனைவரும் சமம் அதன்ற கிளியராக புரிய வச்சுருக்காங்க. அனைவரும் மனிதன் மனுஷன் எல்லாமே சமம் தான். யார் உயர்ந்தவங்களும் யாரும் தாழ்ந்தவங்களன்றத கிளியராக புரிய வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் உயர்ந்தவன் நினச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன நடக்கிறோம், என்ன தப்பு பண்ணுறோன்றது கரெக்டாக கரெக்டாக எல்லாருக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பரா இருந்துச்சு, இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க படம், சூப்பரா இருக்கு. அவர் லெஜெண்ட் தானே, அவர் இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் சாதாரண நடிச்சு போயிட்டாரு. அவர் பத்தே கொடுக்கலாங்க, அந்த அளவுக்கு ஒரு குறைவு இல்லைங்க. குறை இருந்தா தான் நம்ம சொல்றதுக்கு குறையில, நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.